வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சண்டே வீடியோ வந்துருச்சு. என் தம்பி வினோத் வந்திருக்கான். இன்னைக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க, என்ன குவெஸ்டன்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்கன்னு பார்க்கணும். என்ன குவெஸ்டன்ஸ் வினோத்? ஃபர்ஸ்ட் லெட் மீ அப்பாலஜைஸ் டு எவ்ரிபடி. லேர்ன் டு ஆன் லாஸ்ட் எபிசோட் வந்து லாட் ஆஃப் யூ ஃபெல்ட் நாங்கள் வந்து ரொம்ப காமெடி பண்ணோம், நாங்கள் வந்து ஃபுல்லாக ஒழுங்காக பேசலன்னு. தட் வாஸ் மெயின்லி வந்து கேசவுக்கு சொல்றதுக்காக இந்தமாரி வீடியோ ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும்னு. அவன் அரைக்குறையாக ப்ரிப்பேர் பண்ணின்னு வந்தான். ஏன்னா அவன் வந்து அன்னைக்கு லீவ் கிளம்புறான்னு அவசரத்தில் வந்தான். அரைக்குறையா வந்து ப்ரிப்பேர் பண்ணது வந்ததுனால வீடியோ வந்து அரைக்குறையா லேண்ட் ஆச்சு. இது கேசவத்துலேருந்து கத்துன்ட்டான்னு நினைக்கிறேன். இனிமேல் லேர்ன் டர்னுக்கு வரும்போது ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணி வருவார், இல்லாட்டா அது மாதிரி அரைக்குறையாக போய் நிற்க போகிறது நமக்கு தெரியாமச்சிடும். அதனால தான் ஐம் சாரி ஃபார் தோஸ் ஆஃப் யூ ஹூ ஃபவுண்ட் த வீடியோ லிட்டில் நான் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் லிட்டில் டூ காமிக்கல். மெயின் ரீசன் வாஸ் கேசவ் கேம் லிட்டில் அன்பிரிப்பேர்ட் ஃபார் த வீடியோ. ஸோ கேசவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், நானும் அப்படியே விட்டேன் அதை. எனிவே, கெட்டிங் பேக் டு த பாயிண்ட் ஆஃப் டுடேஸ் வீடியோ, ஃபஸ்ட்டு வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டுனா என்னது? எல்லாருக்கும் எதுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் தேவை? நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க? எதாவது இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல, எதுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட்? எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நான் வந்து இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது டிப்பிக்கலாக ஃபைனான்ஷியல் பிளானர்ஸ் பேங்க்கில் கேஷாக வைக்கணும்னு சொல்லுவாங்க, எஃப்டியில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஐ கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரி. நான் வந்து இதை ஒரு அவசரத்துக்கு போகணும்னா அது போகணும் அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் கோல்டு. நான் ஒரு கிராம் கோல்டு நீ சேர்த்துட்டேன்னா இன்னைக்கு ஒரு கிராமுக்கு 5000 ரூபா கிடைக்கும். ஸோ நீ 400 × 5000 ரூபா 20 லட்ச ரூபா உனக்கு லோன் கிடைக்க போகிறது. இ மேபி 17-18 லட்ச ரூபா லோன் கிடைக்குமா இருக்கும். வித் தட் யூ கேன் லிவ் ஃபார் 5 இயர்ஸ். ஸோ தட் இஸ் மை எமர்ஜென்சி ஃபண்ட். சரி, யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்ல லாஜிக்கு உங்கள் லாஜிக் எடுத்து இன்னொன்று லெவல் கற்றுக்கு மேலே போயிட்டாங்க. நாங்களாம் என்ன சொல்லுங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபைனான்ஷியல் பிளானர்ஸ் மாதிரி லிக்விட் கேஷாக வச்சுக்கிறது பெட்டர் நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்கள் கோல்டாக வச்சுக்கிறது பெட்டர், கோல்டு கிவ் இஸ் த சேம் ஆப்ஷன் டு எக்ஸிக்யூட் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சின்னு சொல்கிறீங்க. நம்ம கேசவ ஜென்ரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதானே கிரெடிட் கார்டு இருக்குது, நாங்கள் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வச்சுருக்கோம் சரிங்களா, எமர்ஜென்சி ஃபண்டு மார்க்கெட்டில், அது விட்டால் டைம் ஆகுங்கிறீங்க. ஸோ நாங்கள் கிரெடிட் கார்டு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சேல் பண்ணுவோம், அது வரத்துக்குள்ளே நாங்கள் இனிமேல் பில்லு ஒரு மாதம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே வரும் பொதுவாக நாங்கள் பே பண்ணிடுவோம். சி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஸ்டேபிள், இட் கேன் மூவ் ஈதர் வே. ஸோ இஃப் யூ ஆர் காட் அட் அன் எமர்ஜென்சி வென் தி மார்க்கெட் இஸ் 50% டவுன், யூ வில் டேக் அ பிக் ஹிட் இன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். கோல்டு வில் நாட் பி 50% டவுன், கோல்டு வில் பி இன் ருபி டேர்ம்ஸ் 5-10% டவுன் மேக்ஸிமம். அண்ட் யூ ஆர் நாட் செல்லிங் கோல்டு, யூ ஆர் ஒன்லி ரேசிங் கேபிட்டல் அகேன்ஸ்ட் இட். ஸோ யூ ஓன்ட் லூஸ் மணி. வேற மியூச்சுவல் ஃபண்ட் லோன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். செகண்ட், வென் யூ செல் அட் பிலோ காஸ்ட் யூ வில் லூஸ் அ லாட் ஆஃப் மணி அண்ட் யூ வில் கெட் ஃபங்க் அண்ட் யூ வில் நாட் கம் பேக் டு இன்வெஸ்ட் அட் ஆல். ஸோ தி ஒன்லி வே டு டூ இட் இஸ் எதர் கேஷ் இன் த பேங்க் விச் யூ வில் லூஸ் மணி, ரேதர் கீப் இட் அஸ் கோல்டு. வி ஹட் கெப்ட் இட் அஸ் கோல்டு இன் த லாஸ்ட் 1.5 மந்த்ஸ் யூ ஹட் மேட் 500 ரூபீஸ் பர் கிராம் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அதுக்கு அகேன்ஸ்டாக 300 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லோன் கொடுப்பாங்க அடுத்த மாதத்துலேருந்து. ஸோ இட் மேக்ஸ் சென்ஸ் டு கீப் இட் அஸ் கோல்டு ஃபார் மீ. ஏன்னா கோல்டாக வச்சுருந்தீங்கன்னா இந்த 1.5 மாதத்தில் 500 ரூபா ஏறி இருக்கு, 500 ரூபா ஏறிச்சுன்னா அடுத்த மாதத்துலேருந்து 300 ரூபா கோல்டு லோன் ரேட்டு ஏறும். ஸோ இட் கோல்டாக வச்சுக்கிறது பெட்டர் பிகாஸ் வேல்யூ ஏறிட்டே இருக்கும். சரி, இப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கோல்டாக வச்சுக்கோங்கங்கிறீங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஆக்சுவல் எமர்ஜென்சி வரும்போது அந்த கோல்டு காப்பாற்றுறதுக்காக நாங்கள் பிளெட்ஜ் பண்ணணுமா, இல்லை நாங்கள் கோல்டு வித்துட்டு அப்புறம் கோல்டை வித்துட்டு எவ்ரி மந்த் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டத்துக்கு பதில் கோல்டை வாங்கிக்கோங்க. பட் அந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ பீப்புள் வில் பிளெட்ஜ் இட். பிளெட்ஜ் பண்ணாலும் யூ வில் கெட் யுவர் மணி வித்இன் ஹாஃப் அன் அவர் பேங்க் வில் கிரியேட் இன் இருக்கும். ஆனால் பிளெட்ஜ் பண்ணிட்டோம்னா அந்த லோனை நாங்கள் கட்டணும்ல? ஆமாம், நீங்கள் தான் லோன்லாம் எடுக்காதுங்கிறீங்க. வேறு வழி இல்லை, எமர்ஜென்சி இல்லை, இல்லாட்டா வித்துடு. இஃப் யூ ஆர் ஓகே யூ வில் செல் இட். மார்க்கெட்டில் என்ன ஒரு ஜெல்லாட்ட போனால் 5% கம்மியாக இருக்கும், வித்துடு. சரி, இப்போ வந்து நீங்கள் இப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷன் சொல்லும்போது இதில் எசென்ஷியல் நான் எசென்ஷியல் என்னது எமர்ஜென்சி? நான் இப்போ நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் எக்ஸ்பென்ஸ் வந்து அக்கௌண்ட் வச்சுக்கணுங்கிறீங்க. இப்போ என்ன கேட்டால் எமர்ஜென்சிங்கிறது என்ன தெரியுமா? ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு மேலே கிளைம் போயிடுச்சுன்னா எமர்ஜென்சி. நைட்டாக பசங்க படிப்புக்கு பட்ஜெட் பண்ணதுக்கு மேலே போயிடுச்சுன்னா எமர்ஜென்சி. எனக்கு வேலை போயிடுச்சுன்னா அடுத்த 6 மாதத்துல எனக்கு சம்பளம் வராதுன்னா 6 மாதம் செலவுங்கிறது எமர்ஜென்சி. ரெண்ட்டு, சாப்பாடு, புதுசாக ஜாப் ட்ரை பண்ணுவாங்க, இன்டர்நெட்லாம் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும்ல, ஏன்னா அப்படிலாம் எப்படி ஜாப் ட்ரை பண்ணுவார்? ஆல் யர் எசென்ஷியல்ஸ் வெளில போய் ஹோட்டலில் சாப்பிட்டு என்டர்டெயின்மெண்ட் தவிர, ஆர் ஹாலிடே எடுக்கிறது தவிர மற்ற எல்லாமே எசென்ஷியல். ஸோ என்னெல்லாம் ஆசெட் வந்து இப்போ நீங்கள் இப்போ எமர்ஜென்சி கோல்டு ஒன்று சொன்னீங்க, வேறு என்னெல்லாம் நம்ம அந்த ஆசெட்டில் வச்சுக்கலாம்? அசெட் கிளாஸஸ் வந்து 4 தான். எதர் யூ ஆர் இன் ரியல் எஸ்டேட் விச் யூ லூஸ் மணி டெஃபினெட்லி இன் இந்தியா. ரெண்டாவது, யூ கேன் பி இன் கோல்டு அண்ட் ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ். பட் ஐ ப்ரிஃபர் ஒன்லி கோல்டு, ஏன்னா சில்வர் இஸ் வெரி வொலடைல்.
மூணாவது வந்து ஸ்டாக்ஸ், நாலாவது பாண்ட்ஸ். பாண்ட்ஸோட நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் சேர்க்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட்னா டெஃபினட்டா யூ லூஸ் மணி. இதுல லிக்விடா லாஸ் இல்லாம பணம் ரைஸ் பண்ண முடியும்னா மணி அகேன்ஸ்ட் கோல்டு யூ கேன் ரைஸ் பண்ணி. ஏன்னா நீங்க போய் என் ப்ராப்பர்ட்டி பேப்பர் கொடுத்தேன்னா எனக்கு லோன் சாங்ஷன் ஆனதுக்கே 10 நாள் ஆகும். பத்து நாள் கேன் யூ லாஸ்ட்ங்கிறது அனதர் கேஸ். இப்போ எனக்கு சேலரியே வந்து 25,000 ருபீஸ்னா நான் கட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் பில்டு பண்ணது இது சேம் ஆஸ் சம் ஒன் 40,000 ருபீஸ், 60,000, 1 lakh? மீனிங் ஒரு ஹியூமனுக்கு நான் இவ்வளோ தான் எமர்ஜென்சி ஃபண்ட், இல்லாட்டா இஸ் இட் பேஸ்ட் ஆன் யர் சேலரி? இட் இஸ் பேஸ்ட் ஆன் யர் எக்ஸ்பென்ஸ், நாட் ஆன் யர் சேலரி. ஸோ நீங்கள் எவ்வளோ, ஆமாம், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறியோ இன்டூ 4 or 6 இந்த மந்த். நீ 5,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணால் 90,000 இஸ் எமர்ஜென்சி. இப்போ வந்து நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் சொல்லும் போது நான் இண்டிவிஜுவலாக பார்க்கணுமா இல்லை எங்கள் அப்பா அம்மா? Whether they are dependent on your salary or they are not. If they are not dependent on your salary, அவங்கள பார்க்க வேண்டாம். You and your immediate dependents on your salary தான் நீங்கள் பார்க்கணும். சரி, அப்புறம் இன்னொன்று ஒரு கேள்வி, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது ஐடிசி சொன்னீங்க, நான் வந்து இப்போ 60% 70% என் போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப ஆசை ஐடிசியில் நான் வெயிட்டேஜில் வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் ரீசெண்டாக சொன்னீங்க பிரிட்டிஷ் அமெரிக்கன் டுபாக்கோ வந்து அவங்க விற்றாலும் வித்துருவாங்க. நான் சொல்ல, ரெண்டு மூணு பேர் கலப்பி விட்டாங்க, வித்தா நல்லதுன்னு சொன்னேன். விற்பானா மாட்டான்னு என்னால் கெஸ்லாம் பண்ண முடியாது. ஸ்கேம் ஒன்று நடந்துருக்கேன், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாராயண மூர்த்தி போட்டு இப்போ சொல்கிறாங்க, ஃபைனலி ஆல் இண்டியன்ஸ் கேன் யூஸ் திஸ் நியூ பிளாட்ஃபார்ம் மேட் பை நாராயண மூர்த்தியா கிரிப்டோ, ஒரு 21,000 ருபீஸ் போட்டால் அப்படியே பெருசாகிடும். இதுமாரி நியூஸ் எப்படி நாங்கள் வெரிஃபை பண்ணுது நியூஸ் அசலா இல்லையா? இந்த டே ஆஃப் ஏஐ, இதுமாரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் கிளியராக நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி செபி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, ஐஆர்டிஏ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, ரிசர்வ் பேங்க் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, இது மூணுத்துல ஒன்றும் இல்லைன்னா பக்கத்துலேயே போகாதீங்க. கிரிப்டோக்கு இது மூணுத்துலேயே இருக்கவே இருக்குது. அப்போ அவங்க ரெண்டு பெரிய ஃபேன்ஸ் செக் ரிபப்ளிக்லேருந்து அனுப்பிச்சாங்க. இதுமாரி அவங்க அதுங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸாக படிச்சுட்டு இருக்காங்க, ப்ராக்ல இருக்காங்களே, ஆமாம், அவங்க பிஹெச்டிலாம் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. இப்போ வந்து அவங்க முடிச்சுட்டு இப்போ வேலை பார்க்க போகிறாங்க. இப்போ லோன்லாம் இருக்குது, அந்த லோன்லாம் ஸ்டூடெண்ட் லோன்லாம் ஒன்று ஒன்றா கட்டின்னு இருக்காங்க சரிங்களா, பணம் சேர்த்துட்டு இருக்காங்க, நிறைய ப்ரெஷர் இருக்கான் கிராமத்தில் வந்து வீடு கட்டுறதுக்கு, கட்டவே முடியாது சரிங்களா. அப்புறம் இருங்க, இந்த கப்பலில் வந்து மெயில் வந்து உங்க மேலே ரொம்ப பெரிய ஃபேன் வந்து அவர் சொல்றது ரிஜிஸ்ட்ரேஷன் கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஃபேன்சி கல்யாணம் பண்ண வைக்கலான்டான்னு வந்து இந்த கேர்ள் அஃப்கோர்ஸ் ஃபீல்ஸ் இல்ல ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் அட்லீஸ்ட் கொஞ்சமாக ரெண்டு மூணு பேர் கூப்பிட்டதாவது ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் பிபி உண்டு உண்டு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எப்படியாவது ஆனந்த் சார் வந்து இவரை கன்வின்ஸ் பண்ண சொல்லுங்க, அட்லீஸ்ட் போனா போடுது, இட் இஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம், பட் அதுக்காக கடன் வாங்காது. See, whatever you can afford, it may be one thing you postpone your marriage till you get the requisites amount. அந்த பணம் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், கடனை வாங்கி கல்யாணத்தை பண்ணாதீங்கன்னு. So if you can afford it, do it, go ahead and spend the money. சரி, அவங்க இன்னொன்னு கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, இப்ப மாசம் வந்து சிப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நான் சொல்றது கிளியரா புரிஞ்சுது, டோன்ட் பாரோ டு டு புரிஞ்சிருக்கி. இஃப் யூ ஹேவ் சேவ் ஆன் சார் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி சொல்ல ஆனந்த் சார் என்ன சொல்ல, கடன் வாங்கி ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இஃப் யூ ஹேவ் தி மணி சேவ் அண்ட் யூ வாண்ட் டு ஹேவ் அ குட் டைம், கோ அஹெட். Yes, our main rule on that, don't borrow to enjoy. Always look at saving and then spending. Spending, முன்னாடி ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு ஹாலிடே போகணுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இதுமாரி வெளியூர் போகிறதுக்கு அவங்க ஒய்ஃபுக்கும் ஹாலிடேக்கு போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் இந்த 1 lakh எடுத்து ஆனால் சார் பாண்டு வாங்குறாங்க, நாங்கள் பாண்டு வாங்கலாமா இல்லை நாங்கள் இப்போ ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஹாலிடே போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பாண்டு நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவரே சொல்லிட்டார். கொஞ்சம் Hi Vinod sir, I hope you're doing good. I have one doubt on index fund investing. I've seen your recent videos that tells us to make 1 lakh in mutual fund, redeem and buy bonds, then invest bonds interest into stocks. But here I have a doubt. I put more than 1 lakh in Nifty 50 and next Nifty 50 is doing this form also. 18 months, my return is 18% in the Nifty 50, 25% next Nifty. In this index investment insight came from Anand sir, in the older videos when he said start early and put your money and forget it for the next 20 years. And more like what Charlie Munger said, the same thing. If I redeem the amount in the index, the past returns will affect my future compounding. I'm only 23 now. Why the sudden change of fact?
Anand sir said in the video, people like Kesav and his age group shouldn't worry about put bonds in priority at all. Put all their money in equities and forget about it if it's more than 20 years. Now, what do I do? Please clarify my chaos. See, the first and foremost, he's just 23. இவ்வளோ ஆர்டன்ட் ஃபேனாக இருக்கார் பாருங்க, நீங்கள் வந்து ஒன் இயர் முன்னாடி சொல்லியிருக்கீங்க, இவ்வளோ சேவ் பண்ணியிருக்காரு பாருங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். See, what I am trying to tell them is, these advices are meant for a whole range of people. Suppose you are married and you have kids, it's different. You are a bachelor, it's different. There is no one size fits all. அதான் நானும் சொன்னேன், பரவாயில்ல கரெக்டாக தான் சொல்கிறேன். ரைட், அவருக்கு 23 வயசு தான் ஆகுது, ஒரே சைஸ் எல்லாரையும் ஃபிட் பண்ணாது. இவரால் வந்து ஒரு 30% லாஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்னா, எனக்கு டைம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா, ஹீ ஷுட் ரிமெயின் இன்வெஸ்டட். இல்லை எனக்கு 30% போனால் வலிக்கும், அண்ட் எனக்கு ஸ்டாக்கை பற்றி கற்றுக்கணும்னா, தென் இதை விற்றுட்டு ரெண்டு பாண்டு வாங்கினாங்கன்னா மாதம் 10% ரிட்டர்ன் வரும். அந்த 10% ரிட்டர்னை எடுத்து மாதம் மாதம் மார்க்கெட்டில் அவுட் ஆஃப் ஃபேவர் ஸ்டாக் இருக்குது, அந்த அவுட் ஆஃப் ஃபேவர் ஸ்டாக் வாங்கினா he will make better returns, he will beat the market. So the first one is to stay in market oda seera adhe return varadhukku without stress. Market e paaka maten solravungalukku and advice. So in the channel la 3 varsham paathu enak idu puriyum abdingravungalukku the second advice is better, avladhu dhaan. But in both cases your compounding won't affect. ஏன்னா இந்த 18% ப்ராஃபிட்டையும் எடுத்து தான் நீ பாண்டா வாங்குவ, வர இன்ட்ரெஸ்ட் மந்த்லியா வரும், அதை எடுத்து ஸ்டாக்ல போடுவ, அதுல வர டிவிடெண்ட் எடுத்து திரும்பி ஸ்டாக்ல போட போகுது. நீங்க அப்படியே நிஃப்டி இருந்தால் நிஃப்டி எந்த பேஸ்ல காம்பவுண்ட் ஆகுதோ அதே இடத்துல காம்பவுண்ட் ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இவர் வந்து என்னோட ஆர்டன் ஃபாலோவர் ஃப்ரம் கத்தர், கத்தர்ல வேலை செய்யறது சரியா. மை ஃபைனான்சியல் கோல் இஸ் டு மேக் ஹோம் ஃபார் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ். I'm spending 13 hours a day in a job very difficult to work in Qatar. But for my family, I'm sacrificing everything. What do I need to do for this, sir? I know home and marriage both are liability only. But my family in the village is living with a roof. In the rainy season, it's very difficult. It's leaking. And sleeping in the night is very difficult for my parents. That's why I plan to build them a home. Be rich video. When the doubt comes, accumulate Nifty Index 5K. 5K is the mutual fund. 5K stocks. Monthly 1 gram of gold. 5K emergency fund and remaining அவர் வந்து பேரண்ட்ஸுக்கு வீட்டு கமிச்சுட்டு இருக்கார் அவர் சேலரியில், இப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இது ஏதாவது பண்ண முடியுமா அவர் சுச்சுவேஷன் நல்லா கேட்குறாரு. நல்லா வீட்டு வாடகைக்கு போனால் இப்போதைக்கு வீடு பற்றி பார்க்க வரலாம். கரெக்ட். ஸோ இந்த டிகி ரூஃப்ல இருக்காம லெட் ஹிம் கோ டு குட் ஹவுஸ் அண்ட் டேக் இட் ஆன் ரெண்ட் அண்ட் லிவ் தேர். ரெண்டாவது, சிஸ்டர் வந்து படிக்க வைங்க, நல்ல வேலைக்கு அனுப்புங்க சிட்டியில், அவங்கள ரெஸ்பான்சிபிளாக இருக்குங்க. கரெக்ட். கல்யாணம் பண்ணதுனால அவங்க ஹாப்பினஸ் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. கரெக்ட். அவங்கள ஃபஸ்ட்டு கேளுங்க, உங்கள் சிஸ்டர் உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு. அவங்க வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு வீட்லேருந்து வெளில வெளில அமைச்சிருந்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. அது ரெண்டாவது, ஏன் வந்து ஹோம் லோன் எடுத்து இஎம்ஐலாம் பண்ணாதீங்கன்னு ஏன் சொல்கிறதுனா, இஎம்ஐ இதுவும் ரெண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்ட் வில் ஆல்வேஸ் பி சீப்பர். இப்போ கரண்ட் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் நம்ம இந்த பி டயர் சிட்டி சி டயர் சிட்டி கிராமத்து கூட பார்த்தீங்கன்னா ரெண்டிங் வில் பி சீப்பர் தென் டேக்கிங் லோன் அண்ட் பில்டிங். ஸோ அந்த கால்குலேஷன் நீங்களே மேத்ஸில் போட்டு பாருங்க, அப்புறம் நீங்களே கன்வின்ஸ் ஆகிடுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அது யோசிங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க, உங்கள் கமெண்ட்ஸுக்கு எழுதுங்க, அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் வினோதம் எடுத்து டெஃபினட்டாக அடுத்த வாட்டி கேட்போம். முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்க பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணான்னு பார்த்தம்போது இந்தியாவில் தான் பண்ணோம், அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணோம் நாங்கள். சரி, நம்ம ட்ரிவாண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம். ஸோ ட்ரிவாண்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணான் இருக்கும், அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு, அதனால் ஜான்வரியில் ட்ரிவாண்ட்ரமில் இவெண்ட் பண்ணான் இருக்கும். யாரெல்லாம் ட்ரிவாண்ட்ரத்தில் என்னை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, ட்ரிவாண்ட்ரம் mp@gmail.com கீழே மெயில் ஐடி இருக்குது, அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, மெயில் போடுங்க, வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரிவாண்ட்ரத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம்.
தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.